கோவையில் நடைபெற்ற புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் சுமார் 12,000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் வகையிலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையிலும் கடந்த 4 ஆண்டுகளாக கோவையில் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வகையில் இந்த ஆண்டு புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்த மாரத்தான் போட்டி கோவை நேரு விளையாட்டு அரங்கம் முன்பாக இன்று காலை துவங்கியது. இந்த போட்டியானது 6 வயது முதல் 80 வயது வரையிலான அனைத்து பிரிவினருக்கும் பங்கேற்கும் வகையில் 3 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் சிறுவர், சிறுமியர், மாணவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் என சுமார் 12,000-க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். நேரு விளையாட்டு அரங்கத்தில் துவங்கிய இந்த ஓட்டமானது வவுசி மைதானம், அவினாசி சாலை, திருச்சி சாலை, ராமநாதபுரம் உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் வழியாக சென்று மீண்டும் நேரு விளையாட்டு அரங்கத்தை வந்தடைந்தது. இதில் வெற்றி பெற்ற வீர வீராங்கனைகளுக்கு சுமார் 2.5 லட்சம் ரூபாய் வரை ரொக்க பரிசு வழங்கப்பட்டன.